இதுக்கு தேவையான பொருட்கள் வெந்தயம், சோம்பு, வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு, தக்காளி, மல்லி இலை, வடகம், பச்சை மிளகாய், புளி. இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் ஜீரகத்தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கொஞ்சம் புளி. ஒரு ஜாரில் சீரகத்தூள் போட்டுக்கிட்டு மல்லித்தூளையும் போட்டு சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு போட்டு பூண்டு ஒரு நாலு பூண்டை நல்லா கீறி ரெண்டாக போட்டு தக்காளியும் போட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. புளியை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கிறேன். அதில் அந்த அரைச்ச கலவையை போட்டு பச்சை மிளகாயும் போட்டு கொஞ்சோண்டு ஃப்ளேவருக்காக வெங்காயம் கருவேப்பிலையும் பச்சையாக போட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அந்த ஃப்ளேவர் ஃபுல்லாக இறங்கணும். பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம் எல்லா ஃப்ளேவரும் அந்த மசாலாவில் அப்படியே நல்லா இறங்குற வரைக்கும் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. கரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தை அடுப்பு வச்சுட்டு அதில் மூணு புளிக்கரண்டி எண்ணெய் ஊற்றுங்க. கொஞ்சம் நல்லாவே எண்ணெய் ஊற்றினாதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெந்தயம், சோம்பு, வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு பொரிய விட்டுக்கோங்க. இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. வடகம் சேர்த்துக்கோங்க. அதில் வடகம் சேர்க்கறதுனால நல்லா உடம்புக்கு ரொம்ப நல்லது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், வாசம் நல்லாயிருக்கும். அதில் மிளகாத்தூள், மிளகாத்தூள் அரைக்கலை நம்ம, அதை எண்ணெயில் சேர்த்துக்கணும், நல்லா ரெட் கலராக கிடைக்கும். உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிற கலவையை ஊற்றிட்டு ஒரு கிளறு கிளறி மூடி வச்சுருங்க. இப்போ குழம்பு கொதிச்சிருச்சு, ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மீனை எடுத்து அந்த குழம்புல போட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு கிளறு கிளறி அதை மூடி வச்சுருங்க. கொதித்ததும் மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அதில் மல்லி இலை போட்டு மூடி வச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ சுவையான மீன் குழம்பு தயார். எடுத்து பரிமாறுங்க. சலாம்.